रामानुजतया अपात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकटिविलासध्वान्तदिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் பக்தர்களாக இருக்கிறவா சாப்பிடணும், பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத பிரசாதத்தை இவன் சாப்பிடக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருப்பதை நம்ம போன தடவை பார்த்தோம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை எப்படி உபயோகப்படுத்துறது என்ற பிரச்சனை வரைச்சேன். அதை நம்ம சாப்பிட வேண்டியது தான். பகவான் நைவேத்தியத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் ஆக்ஷேபம் பண்ண, அது கிடையாது. நிவேதனத்துக்காக வச்சதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர, நிவேதனம் பண்ணப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறது கிடையாது. நிவேதனம் பண்ணப்புறம் அதுதான் சாப்பிடணும், அதுதான் விசேஷம் அப்படின்னு தான் சாதிச்சார். இதில் இனிமே அனுஷ்டானத்தில் வரக்கூடிய சில சிக்கல்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இனிமே அடுத்த சில விசாரங்களை ஆரம்பிக்கிறார். வைதிகர்கள்லாம் வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லையும் சொன்ன கர்மங்களை எல்லாம் விடாமல் அனுஷ்டானம் பண்ணி அதன் மூலம் பகவதாராசனம் பண்ணுறது வழக்கம். அதில் எப்பவுமே நிறைய பிரச்சனைகள் வரும். அதில் பிரச்சனைனா என்ன கேட்டால், இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்ன சந்தேகங்கள்லாம் வரும். நைக்கோ ரிஷிஹி எஸ்ய மதம் பிரமாணம் அப்படின்னா, ஒரு ரிஷி ஒரு மதத்தை சொல்லி அதை எல்லாருமே நம்ம பின்பற்றுறோம் அப்படின்னு தான் பரவாயில்ல. ஆனால் தர்மசாஸ்திரம் அப்படி கிடையாது. எத்தனையோ ரிஷிகள் இருக்கா, அவன் எத்தனையோ விஷயம் சொல்லியிருக்கா. அப்போ ஒன்றுக்கு ஒன்று நமக்கு ஒன்று சேர்ந்த சந்தேகம்தான் வரும். அதனால் அதில் விசாரம் பண்ண வேண்டியிருக்கு, விசாரம் பண்ணி நிர்தாரணம் பண்ணணும். அதுதான் தர்மசாஸ்திர விசாரம் அப்படின்னு பேர். தர்மசாஸ்திர விசாரத்தில் இது சரியா அது சரியாங்கிறத பெரியவர்கள்லாம் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கா. அப்படி தீர்மானம் பண்ணி அவள் எழுதி வச்ச புஸ்தகங்களை வச்சு தான் இன்றைக்கும் நமக்கு வந்து தர்மசாஸ்திர அனுஷ்டானம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இப்போ சுவாமி தேசியன் இப்போ இந்த விஷயத்தில் தர்மசாஸ்திர விசாரணை பண்ணுறார். இப்போ பகவானுக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தை சாப்பிடலாம் அப்படின்னா, அப்போ தர்மசாஸ்திரத்தையே சில கேள்விகள்லாம் வருது என்ன ஆரம்பிக்கிறேன். அதுக்கு சமாதானம் என்ன சொல்கிறார், இப்போ வைஷ்ணுதேவம் அப்படின்னு ஒன்று பண்ணுறதோ இல்லை பிராணாஹுதி அப்படின்னு ஒன்று பண்ணுறதோ இதெல்லாம் எடுத்து வச்சு கேள்வி வருது. வைஷ்ணுதேவம் அப்படின்னு ஒன்று நித்தியமே எல்லாருமே பண்ணணும், அதாவது கிரகஸ்தர்கள் பண்ணணும். பெருமாளுடைய பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை எடுத்து வச்சு, இல்லை சாதம் என்ன அந்த சாதத்தை எடுத்து வச்சு அதை எல்லா தேவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறது வைஷ்ணுதேவன் பேர். அது தனியாக தனி ஒரு மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரங்களை சொல்லி அந்தந்த தேவர்கள் எடுத்து வைப்பா, பூமியில் எடுத்து வைப்பா கொஞ்சம் வந்துவா. அதுக்கப்புறம் காக்கா முதலானதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் வைஷ்ணுதேவம் என்ன பெயர். இது ஒரு நித்திய கர்மா, நித்திய கர்மானா கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மாவாக இருக்கு, இவன் மனசில் இருக்கட்டும். அதே மாதிரி ரெண்டாவது பிராணாகுதி. பிராணாகுதின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிராணாய சுவாகா அபானாய சுவாகா என்று சொல்லி அந்த தேவதைகளை மனசில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொண்டு ஆகாரத்தை வாய்க்குள்ளே போட்டுக்குவோம். அக்னியில் ஆகுதி நடக்கிற மாதிரி நம்ம வாய்க்குள்ளேயே ஆகுதி, இதுக்கு பிராணாகுதி அப்படின்னு பெயர். இந்த ரெண்டு பத்தியும் எடுத்து இப்போ வந்து விசாரம் பண்ணுற, அது 470வது திருநாமத்திலேருந்து ஆரம்பம். விஷ்ணு நைவேத்தீத சாத்தியம் வைஸ்வதேவ விதி பிரியாம், விஷ்ணு நைவேத்தீக சாத்திய
पितृश्राद्ध क्रियादिकः विष्णु नैवेद्यिक साध्य दानाग्नि हवन क्रियः மூணு திருநாமம் பிரதானமா பார்க்கலாம். நிவேதனம் பண்ணி அதை வச்சுட்டே வைத்துதேவம் வரணும் என்பதை சாதித்தவர் என்று அர்த்தம். முதல் திருநாமத்துக்கு 470 திருநாமத்துக்கு இது அர்த்தம். ஆட்சேபங்கள்லாம் வந்திருக்குங்கிறது தெரியுது. ஸ்ரீ பாரமேஸ்வர சங்கீதையில பாஞ்சராத்திரத்துல சொன்ன விஷயம் இது. இல்ல என்ன கேட்டா வைஷ்ணதேவம் அப்படிங்கிறது பல தேவர்களை குறிச்சு செய்யக்கூடிய ஒரு கர்மா அது. அப்போ தேவதைகளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கும் போதும் அப்ப சுத்தமான பிரசாதம் தான் சமர்ப்பிக்கவே தவிர ஏற்கனவே சமர்ப்பிச்ச பிரசாதத்தை சமர்ப்பிக்க கூடாது. ஒருத்தருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வராது. ஒரு தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அது அதோட முடிஞ்சு போயிடும். இப்போ தினம் பிரசாதம் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவான் விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் வரணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வைஷ்ணதேவம் பண்ண முடியாது. எல்லா தேவதைகளும் அதை கொடுக்க முடியாது. என்ன பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா மற்ற தேவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடாது. ஒரு தேவனுக்கு பண்ணதை இன்னொரு தேவருக்கும் கொடுக்கக்கூடாதுங்கிற கணக்கில் இந்த கேள்வி. ஆனால் வைஷ்ணதேவம் பண்ணாமல் இருக்கலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா வைஷ்ணதேவம் பண்ணி அந்த பிரசாதத்தை தான் நாம் சாப்பிட்லாம். வைஷ்ணதேவம் பண்ணின அப்புறம் மீந்த பிரசாதம் சொல்லி அதுக்கு வைஷ்ணதேவாண்ணம் அப்படின்னு பெயர். அந்த வைஷ்ணதேவ அன்னத்தை தான் சாப்பிடணும் தவிர வேற அன்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. யாரா இருந்தாலுமே சாஸ்திரம் என்ன அழகா சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டானா கிரகஸ்தன் தான் இந்த வைஷ்ணதேவம் பண்ணணும். வேற யாரும் பிரம்மச்சாரி பண்ணக்கூடாது, சன்னியாசியும் பண்ணக்கூடாது. கிரகஸ்தன் ஆத்திர வந்து இந்த வைஷ்ணதேவத்தை பண்ணி வைஷ்ணதேவ அன்னத்தை வச்சிருக்கும் போது அந்த பிரம்மச்சாரியும் சன்னியாசியும் இவன் கிட்ட போய் பௌதி வீக்ஷாந்தேகின்னு சொல்லி இந்த அன்னத்தை வாங்கிட்டு சாப்பிடணுமா. ஓகேவா, அவளுக்கும் வைஷ்ணதேவம் அண்ணன்தான். ஆனால் அவள் வைஷ்ணதேவம் பண்ணக்கூடாதே தவிர அதான் வைஷ்ணதேவம் பண்ணல எங்கேயாவது சாப்பிட்டா என்ன அப்படிங்கிறது கிடையாது. அவளும் வைஷ்ணதேவம் அண்ணன் தான் சாப்பிடணும். அதை சொல்ல வந்த விஷயம் இதுதான். வைஷ்ணதேவ பிரசாதம் தான் எல்லாருமே சாப்பிடணும். அதான் கிரகஸ்தான் அவனே வைஷ்ணதேவம் பண்ணி அவனே சாப்பிடுவான். ஆனால் மற்ற பேருக்கெல்லாம் அப்படி கிடையாது. பிரம்மச்சாரிக்கும் சரி சன்னியாசிக்கும் சரி அவள் வைஷ்ணதேவம் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் யார் வைஷ்ணதேவம் பண்ணுறாலோ அவள் இடத்துக்கு போய் அவள் பிக்ஷை கேட்டு வாங்கி அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு வேற விவஸ்தை சாஸ்திரத்தில் இருக்கு. அதனால் வைஷ்ணதேவ அன்னம் இல்லாமல் சாப்பிடக்கூடாது. ஆனால் நீங்களும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணும் என்று சொன்னங்கிறானா அவர் ரெண்டு ஏதாவது ஒன்று தானே பண்ண முடியும். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை வச்சு வைஷ்ணதேவம் பண்ணலாமா அப்படின்னா அது கூடாது. ஒரு தேவனுக்கு சமர்ப்பிச்சு இன்னொரு தேவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது. அதனால் இந்த சாஸ்திரத்தை தர்மசாஸ்திரத்தை வச்சு பார்த்தா வைஷ்ணதேவ அன்னத்தை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்ன முடியுதானே விஷ்ணுவனுடைய நைவேத்தியம் அன்னத்தை சாப்பிடக்கூடாது என்ன ஆயிடும் அப்படின்னு இதில் ஒரு ஆட்சேபம் வந்திருக்கு. அதுக்கு சமாதானம் தான் இந்த திருநாமத்தில் இருக்கு. விஷ்ணு நைவேத்தியக சாத்திய வைஷ்ணதேவ விதிப்பிரியா. பெருமாளுடைய நிவேதனம் அன்னத்தினாலேயே வைஷ்ணதேவத்தை பண்ணணும், பண்ணி அதை சாப்பிடணும். முதல்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும், அப்புறம் அதை வச்சு வைஷ்ணதேவம் பண்ணணும், அதை அவன் சாப்பிடணும் அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். இதில் ஒரு தேவதையினுடைய அன்னத்தை இன்னொரு தேவதைக்கு கொடுக்கலாமா என்று கேள்வி கேட்டிருக்கார். பொதுவாக கொடுக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து பெருமாள்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக உயர்த்தியாக இருக்கிறபடினால பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை அப்புறம் சிறு தேவர்களுக்கு நம்ம நிவேதனம் பண்ணலாம். மாத்திரம் இல்லை அந்த தேவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா அவளுக்கும் ஒரு பிரசாதம் கிடைக்கிறது. பகவத் பிரசாதம் அவளுக்கும் கிடைக்கிறபடினால அவளுக்கும் அதில் ரொம்ப திருப்தி இருக்குமா. அவருக்கு பண்ணிட்டு அப்புறம் இவருக்கு பண்ணால் இவர் கோவிச்சுவாரோ அப்படின்னு தானே பயம் வரணும் நமக்கு. விஷ்ணுவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தையே நம்ம விஸ்வதேவர்கள் முதலானவர்களுக்கு நிவேதம் பண்ணோம்னா அவள் கோவிச்சுன்றாளோ என்னன்னு சந்தேகம். அவள் கோவிச்சுக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை, அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஒரு வைஷ்ணவன் இருக்கான், இவன் வந்து விஷ்ணுவனுடைய பிரசாதத்தை எனக்கு கொடுக்குறான் என்ன அவள் சந்தோஷப்படுவாளாம் அப்படின்னு பிரமாணம் சொல்லியிருக்கு. அவள் ரொம்ப திருப்திப்படுவாளாம். அதனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதையே மீதி வச்சு வைஷ்ணதேவமாக தேவர்களுக்கெல்லாம் அதை சமர்ப்பணம் பண்ணி அப்புறம் மீதி இருக்கிறத இவன் சாப்பிடணும் என்னாச்சு. இதெல்லாம் எப்படி கிடைக்கிறதுன்னா வச்சனம்தான் இருக்குது, நேரம் இருக்குது.
திருமண நிவேதமான பிரசாதத்தை வச்சுன்னு வைஷ்ணவம் பண்ணிட்டு சாப்பிடணும்னா வச்சனம் இருக்கு. அதனால இது அதிகமா விசாரம் பண்ண முடியாது. இன்னைக்குமே நகி வச்சன விரோதே நியாய பிரவர்த்தனை சம்ஸ்கிருத்தின ஒரு வார்த்தை உண்டு, பழமொழி மாதிரி. சாட்சாத்தா நேர வச்சனம் இருக்கும்போது அதுல தர்க்கம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இப்படியா அப்படியா ஏன்னா சாட்சாத்தா வேதமோ சாஸ்திரமோ ஏதாவது ஒண்ணு விஷயத்த சொல்லிட்டு சொல்லி நேரம் சுலேசன் அதை அப்படியே கேட்கணும். ஏன் அது இப்படி பண்ணலாம், விஸ்வ தேவருக்கு விஷ்ணுவுக்கு பண்ணது மாத்திரம் ஒரு தேவருக்கு பண்ண இன்னொரு தேவதைக்கு பண்ணக்கூடாது, விஷ்ணுவுக்கு பண்ணது மாத்திரம் எப்படி இன்னொரு தேவதைக்கு பண்ணலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டு இருக்கும் போயிட்டே இருக்க முடியாது. சாஸ்திரம் சொல்றத நம்பணும், அந்த சாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தர்க்கம் பண்ணிக்கலாம். எப்படி தர்க்கம் பண்ணலாம் அப்படின்னா, விஷ்ணுங்கிறவர் தேவர்களுக்கு எல்லாம் தேவனா இருக்கிற அப்படின்னா தேவாதி தேவனா இருக்கிற அப்படின்னா எல்லா தேவர்களுமே படைச்ச தேவதாக விஷ்ணு இருக்கு அப்படின்னால எல்லா தேவருமே ரட்சிக்கிற தேவனாக விஷ்ணு இருக்கிற அப்படின்னால அவருக்கு நிவேதனம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பண்ணலாம். அவளுக்கும் அது இஷ்டம்தான். விஷ்ணுவை தவிர அவரை பாக்கி இருக்கிற 33 கோடி தேவர்களில் ஒருத்தருக்கு பண்ணதை ஒருத்தர் சாப்பிக்கக்கூடாது. இவரை தவிர விஷ்ணுவை தவிர அப்படிதான் வரும். விஷ்ணுக்கு சாப்பிச்சதை எல்லாருக்கும் சாப்பிக்கலாம் அப்படிதான் வரும். அப்போ நம்ம யுக்தியும் நம்ம சொல்லிக்கலாம், விஷ்ணு தானே இது மிக்க பெரும் தெய்வம் அப்படிங்கிற நம்ம, விஷ்ணு தானே பெரிய தெய்வம், விஷ்ணு தானே இவாளை எல்லாம் படைச்சவர், இப்போ தேவர்களோடு உயான் அப்படிங்கிற அந்த மாதிரி வார்த்தை. தேவர்களையும் தேவர்களையும் எல்லாரையும் படைச்சவன் பகவான் தானே. அதனால் அவருக்கு முதல்ல கொடுக்கறது நியாயம், அவருடைய பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கறது நியாயம் அப்படின்னு யுக்தி. யுக்திக்கு மூலம் என்ன கேட்டால் வச்சனம், சாட்சாத் வச்சனமே இருக்கு. விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணது தான் சாப்பிடணும், அதை வச்சுட்டு தான் வைஷ்ணவம் பண்ணணும் என்று வச்சனமே இருக்கு. அதனால சாஸ்திரங்கள் சொன்னபடியும் யுக்திக்கு பொருந்தபடியும் அன்னிலேந்து இன்னி வரைக்கும் மகான்கள் இதை அனுஷ்டானத்தில் இப்படியே வச்சுட்டு இருக்கிறபடினாலையும் இன்னைக்கு வந்து மகான்கள் இந்த அனுஷ்டானத்தை மாற்றலை. அவளும் திருவாராதனம் பண்ணுறாள், அது முடிஞ்ச உடனே வைஷ்ணவம் பண்ணுறாள், அது முடிஞ்ச உடனே தான் அவன் சாப்பிட்றான் அந்த திருவாராதன பிரசாதத்தையே வச்சு வைஷ்ணவம் பண்ணிக்கிறான். அதனால இந்த பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த அன்னத்தையே வைஷ்ணவமாக பண்ணணும். என்னாச்சு இதுக்காக தனியாக அன்னம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது, வைஷ்ணவத்துக்கும் தனியாக பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை வச்சு வைஷ்ணவம் தான். என்னாச்சு அடுத்ததாகும், விஷ்ணு நைவேத்தியக சாத்திய பித்ருஸ்ராத்த கிரியாதிகா. வைஷ்ணவம் மாதிரி பித்ருஸ்ராத்தத்தில் அடுத்த பிரச்சனை, அடுத்த கேள்வி. பித்தர்களை உத்தேசித்து ஸ்ராத்தம் பண்ணுறார், ஸ்ராத்தத்தில் பகவானுக்கு நிவேதனம் பண்ண அன்னத்தை உபயோகிக்கலாமா கூடாதா என்று ஒரு பிரச்சனை. அது உபயோகிக்க கூடாது என்று ஒரு பட்சம். ஏன்னா இவர்கள்லாம் தேவர்கள், விஷ்ணு எல்லாம் தேவன், அவெல்லாம் பித்திருக்கள், தேவர்கள் வேற பித்திருக்கள் வேற. அதனால ஒரு தேவதைக்கு நிவேதனம் பண்ணதை வச்சு பித்திருக்களுக்கான ஒரு காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது என்று இருக்கும்போது சாதம் பண்ணச்ச பகவானுக்கு நிவேதனை பிரசாதத்தை வச்சு சாதம் பண்ணலாமா என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு இந்த திருநாம் விஷ்ணு நைவேத்தியக சாத்திய பித்ருஸ்ராத்த கிரியாதிகா. என்ன பகவானுக்கு நிவேதனம் பண்ணதை வச்சு பித்திருக்களுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதையும் சாதிச்சிருக்க மகாபாரதத்தில் உபரிசரன் ஒரு ராஜாவுடைய சரித்திரம் இருக்கு. அவர் பரம வைஷ்ணவராக இருந்தார், யாகம் பண்ணச்சும் சரி பித்து ஸ்ராத்தாதிகள் பண்ணச்சும் சரி அது பகவானை உத்தேசிச்சே பண்ணார் அப்படின்னு வரும். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண அன்னத்தினாலேயே அவர் பித்திருக்களை திருப்தி பண்ணார் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பித்திருக்களும் பகவத் பிரசாதத்தினாலே ரொம்ப சந்தோஷப்படுறாளா அப்படின்னு இருக்கு. வைஷ்ணவன குலேஜாராக சர சந்தாரேஷதி அப்படின்னு. அதனால பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதை பித்திருக்கு நிவேதனம் பண்ண பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றது சாதாரணமானவா சொல்ற விஷயம். ஆனால் வசனங்களில் ஸ்பஷ்டமாக இருக்கு. நல்லா அது மட்டும் இல்லை, முன்னாடியே சொன்ன மாதிரி அவளுக்கு அது பிடிக்கும். அதாவது பகவான் தேவாதி தேவனான அப்படின்னா எல்லாருக்கும் அதை விரும்பி ஏற்றுக்கிறார். இதில் இருந்து தெரியுது விஷ்ணு நைவேத்திய பித்ருஸ்ராத்த கிரியாதிகா. இது திருநாமம், திருநாமத்தில் ஆதிபதம் இருக்கு.
சாத்திரியை முதலானதெல்லாம் இதை வச்சு செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சாத்திரியை மாத்திரம் இல்லை, இன்னும் எந்த ஹோமம் பண்ணாலுமே சரி நிவேதனம் அப்படிங்கிறது தெரியுது. ஆத்திரேய சில சமயம் பல ஹோமங்கள்லாம் பண்ணுவா, வெற்றிபடியே பஞ்சமகா யஜ்ஞம்னு வைஷ்ணதேவத்தோடு ஒன்று பண்ணுவா. அது தவிர சாலி பாக்கம் முதலான ஹோமங்கள்லாம் உண்டு. இது தவிர இன்னும் பல ஹோமங்கள் உண்டு, பிரசாதம் பண்ணி பண்ணுற ஹோமங்கள்லாம் நிறையா இருக்கு. அதை எல்லாத்திலையுமே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோமம் பண்ணுறதுங்கிறது வைஷ்ணவனுடைய வழக்கம். அத்தனை பேருக்கெல்லாம் இந்த ரகசியம் தெரியாது, சூக்ஷமும் இருக்கு. நல்லா பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்தா வந்தால் ரொம்ப அழகாக அனுஷ்டானம் பண்ணுறேன். சுவாமி நாகூர் பாலத்தில் பெரிய சுவாமி ஒருத்தர் இருந்தார், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் முன்னாடி. அவர் தஞ்சாவூரில் ராஜகுருவாக இருந்தவர், 300 வருஷத்துக்குலாம் முன்னாடி ராஜகுருவாக இருந்தவர் நிறையா யாகங்கள்லாம் பண்ணாராம். இந்த யாகத்திலெல்லாம் தஞ்சாவூர் நீலவேக பெருமாளை அவர் யாகத்தில் நிறைய யாகசாலைக்கே ஏழை பண்ணு வரா, ஏழை பண்ணி அப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிரசாதத்தை வச்சுருந்தா யாகமே நடக்கும். யாகத்தினுடைய கவிச்சனோ அது பெருமாளுக்கு சமைச்சிருவார் முதல்ல. அதுக்காக நீலவேக பெருமாளை ஏழை பண்ணவே ஏழை பண்ணேன்னு இருந்தார். அவர் பல யாகம் பண்ணார். அந்த யாகத்தினால பல ஊரெல்லாம் வேற வந்து, இப்போ பௌண்டரீகம் அப்படிங்கிற ஊர், இவர் பௌண்டரீகம்னு யாகம் பண்ணி அதனால ராஜா கொடுத்த ஊர் தான் அது பௌண்டரீகங்கிற ஊர். மாதிரி சாக்கு நிஜித்திய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாபிநயந்தம்புஜா க்ஷமர்த்தயந்த முக்திபி தாத்தையாரியமஸ்தரீய தாதபாதமாசிரியேன்னு குமார தாத்தாரிய மகாதேசியன் அவர் குறித்த சுழகம். அவர் தான் இத்தனை யாகங்கள்லாம் பண்ணவர். உடனே திருக்குழந்தையில் தாயார் சன்னதிக்கு நேரம் அவருக்கு சன்னதியே இருக்கு. இந்த குமாரது ஐயா ஆள் பார்க்கும் ஐயா குமார தாத்தா தேசியன்னு பேர். அந்த தினத்தை அவருக்கு தாயாருக்கு நேர் எதிர, ஏன்னா தாயார் சன்னதி அவர் வந்து திருப்பி அங்கே தாயார் ஏற்ற பண்ணபடினால தாயாருடைய ஒரு நியமனத்தின் பேரில் எனக்கு நேர இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர் சன்னதி நேர் இருக்கு. அவர் 100 யாகங்கள் பண்ணாராம், 4 வேகம் அத்தியனம் பண்ணி 100 யாகம் பண்ணார். அவர் பெரிய மகானாக எழுந்திருந்தார். சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டான்னா, அவரை பற்றியான ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டால், சாக்காத்து நீலமேக பெருமான யாகசாலைக்கே இடம் பண்ணி அவருக்கு சமர்ப்பித்து அந்த பிரசாதத்தை தான் அவர் யாகமே பண்ணியிருக்கார். அதனால் அனுஷ்டானம் இப்படி தான், சாத்தம் மாத்திரம் இல்லை, எந்த ஹோமம் பண்ணாலுமே சரி அது பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். அதுதான் இங்கே ஆதி அப்படிங்கிற பதத்தினால இது தெரியுது. அது ரொம்ப விசேஷம். அது சமர்ப்பிக்காமல் பண்ணக்கூடாது, சாத்தம் போய் ஒரு தேவதைக்கு சமைச்சிட்டு பிற்றுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ விஷயம் தெரியாதவா இந்த விஷயத்தை சொல்லி, ஆனால் அது கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. விஷ்ணீக சாத்திய கிரியாதிகா என்ன திருநாமம், அடுத்த திருநாமம் விஷ்ணு நைவேத்தியக சாத்திய பிராணாக்னி ஹவன கிரியா. பிராணாக்னி ஹோத்திரம் பெருமாளுடைய நிவேதனம் பிரசாதத்தை வச்சு பண்ணணும் என்று சாதிக்கிறார். சாப்பிடும்போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சொல்லி 5 ஆகுதி நம்ம வாய்க்குள்ள பண்ணிக்கிறோம். வாய்க்குள்ள பண்ற அந்த ஆகுதிக்கு பிராணாகுதி ஹோத்திரம் என்று பெயர். இது வந்து நமக்காக சாப்பிட்றது இல்லை, இல்ல ஹோமம் பண்ற மாதிரி நம்ம வாயில ஹோமம், இது வாய்க்குள்ளே ஹோமம். இது அந்தந்த தேவதைக்கு போய் சேரும். இது அக்னிஹோத்திரம், பிராண அக்னிஹோத்திரம் ஏன் பெயர் வந்தது, அதெல்லாம் வேதத்தில் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, உபநிடத்துகள்லாம் இருக்கு. இதுவும் பெருமாளுடைய நைவேத்திய பிரசாதம் இருக்கும் இல்லையோ, அதை வச்சுட்டு தான் பிராணாக்னி ஹோத்திரங்கள்லாம் பண்ணணும். இங்கேயும் இதே தான் கேள்வி, பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என 5 தேவதைகள் பிராண வாயு வாயு தேவதை மாதிரி இவாள்லாம். இப்போ இவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணோம் பிராணாயுஸ்தாகன்னு ஆரம்பிச்சு, அப்போ ஒரு தேவதைக்கு சமர்ப்பணம் பண்ணாத இன்னொருத்தர் பண்ண முடியாதோ இல்லையோ. அப்போ விஷ்ணுவுக்கு இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணது இவாளுக்கு எப்படி கொடுக்கலாம் என்று கேள்வி வரைச்சு அதே பதில் தான், கொடுக்கலாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் கொடுக்குறோம் அவ்வளோதான். சாஸ்திரம் சொல்லாத நம்ம சொன்னாதானே, நம்ம சொன்னாதானே தப்பு ஆகும், சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் எப்படி சொல்லிச்சுன்னா அதுக்கு மேலே யுக்தி நம்ம சொல்கிறோம். ஏன்னா பகவான் வந்து இவர்களுக்கெல்லாம் தேவனான அப்படின்னா அது பொருந்தும் அப்படிங்கிறோம். ஆனால் சாஸ்திரம் சொன்னபடி பகவான் நிவேதனத்தின் பிராணாக்னி ஹவனம் பண்ணணும், பிராணாக்னி ஹோத்திரம் அது பண்ணாமல் சாப்பிடக்கூடாது.
ஒன்னாவது விஷயம், எல்லா தேவதைகளுக்குமே பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதம் தான் அதிகமா பிரீத்தியா இருக்கும். ரெண்டாவது, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை தான் நம்ம விஸ்வக்சேனருக்கு சமர்ப்பிக்கிறோம். அனந்தகளோட விஸ்வக்சேனருக்கெல்லாம் தனி பிரசாதம் பண்ணி சமர்ப்பிக்கிறது இல்ல, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதான் சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா அவள்லாம் பெருமாளுடைய தாசர்கள்னு. அதே மாதிரிதான் இவாளும் பெருமாளுடைய தாசர்கள் தான். பிராணாக்னி ஹோத்திரத்தில் இருக்கக்கூடிய பிராண தேவதா, அபான தேவதா முதலான தேவதைகள்லாம் இவாளும் பகவானுடைய தாசர்கள் தான். அதனால பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அது சமர்ப்பணம்னா தப்பு கிடையாது அப்படிங்கிறது. இந்த விஷயத்த வந்து ஆளவந்தார் நிர்ணயம் வந்தது இந்த மாதிரி. அடுத்து மூணாவது, இந்த பிராணாக்னி ஹோத்திரம் வந்து பிராணாயுஷாக அபானாயுஷம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கூட அந்த பிராண தேவதை இல்ல, பிராண தேவதைக்குள்ளுக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற பகவானை குறிச்சுதான் இதுவும் பண்றது. எந்த பண்றதா இருந்தாலுமே பகவானை குறிச்சுதான் பண்ணணும் அப்படிங்கிறது வைஷ்ணவ தர்மம். ஒரு தேவதையுடைய பெயர் சொல்லியிருக்கும், இப்போ வைஷ்ணவம் பார்த்தோம், வைஷ்ணவத்திலே பல தேவதைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்போ அத்தனை தேவதைகளை இவன் பூஜிக்கணுமா அப்படின்னு கேட்டா பகவானை தான் பூஜிக்கிறாங்க, அந்த பல தேவதைகள் வழியாக பகவானை பூஜிக்கிறாங்க. அந்த மாதிரி பிராணாதி பிராண அபான முதலான தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு உள்ளுக்குள்ள அந்தரிக்கக்கூடிய பகவான் தான் இவன் பூஜிக்கிறான் அப்படி நினைச்சுட்டு தான் பூஜனை பண்ணுவான் தான். அதனால பகவானுக்கு சமர்ப்பிச்சது இவாளுக்கு சமர்ப்பிக்கிறாங்கிற கேள்வி கிடையாது. என்ன இப்போ இவாளுக்கு சமர்ப்பிக்கலையே, இவாளுக்குள்ள இருக்கிற பகவானு தான் சமர்ப்பிக்கிறார் மறுபடியும். இப்போ கேள்வி எப்படி வரும்னா, பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதையே பகவானுக்கு மறுபடியும் நிவேதனம் பண்ணலாமா அப்படி கேள்வி வரும். சாட்சாத் பகவானுக்கு நிவேதனம் பண்ணத ஒரு தேவதைக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானுக்கு நிவேதனம் பண்ணலாமா கேள்வி வரணும். அது பண்ணலாம் இல்லையா, அவ்வளவுதான். சாஸ்திரம் நேரம் சொல்லியிருக்கு, அதனால அவருக்கு நிவேதனம் பண்ணதே கிடையாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கோம், அங்கதான் பண்ணணும். எல்லாத்தையும் பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையும் முதல்ல ரெண்டு வாழ்க்கை சமர்ப்பிச்சு மறுபடியும் அதே ரெண்டு வாழ்க்கை சமர்ப்பிக்க கூடாது. சில இடத்துல சாஸ்திரம் அதை அனுமதி பண்ணியிருக்கு, அது இந்த பிராணாக்னி ஹோத்திரம் முதலான இடத்துல முதல்ல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிராணாயுஷான்னு சொல்லி பிராணவாயுக்குள்ளுக்குள்ள இருக்கிற பகவானா ஆராதனம் பண்ண சொல்லிருக்கு. அதனால சாஸ்திர அனுபவமான விஷயத்துல கேள்வி கேட்காம அதை அப்படியே ஒத்துக்கணும். இல்ல அதை நாம பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப தனியா அதுக்காக பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்கணும். ஆனா சாஸ்திரத்தை ஒரு இடத்துல கூட சொல்லல, இப்போ காத்தால ரெண்டு சாதம் பண்ணுங்க, ரெண்டு பிரசாதம், ஒரு பிரசாதத்தை வச்சிருந்து பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிக்கோங்க, ரெண்டாவது பிரசாதத்தை வச்சிருந்து வைஷ்ணவமோ ஏதாவது பண்ணி அதை போய் பிராணாக்னி ஹோத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லலையே, எங்கேயுமே சொல்லலை. அப்படி சொன்னால் இதெல்லாம் சரியாகும். அந்த ஒரு வசனம் இல்லாதபடினால மாறாக பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணுங்கிற ஒரு வசனம் இருக்கு, பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணணுங்கிற ஒரு வசனம் இருக்கு. அதனால பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதையே அக்னி ஹோத்திரம் பண்ணி அதையே நாம் சாப்பிட்றோம், அதுதான் அப்படிதான் சொல்லியிருக்கு. வேற பண்ணணும் சொல்லலையே, இது பண்ணணுங்கிறதையும் சாஸ்திரம் இருக்கு, அது பண்ணணுங்கிறதையும் சாஸ்திரம் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரசாதம் பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலை. அதனால சொல்லாத விஷயத்தில் நம்ம வண்டியை குறைஞ்சிக்க வேண்டாம். அது சொல்லியிருக்கிறது எப்படி சொல்லியிருக்கோ அது மாதிரி நாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். அதனால பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணிச்சு, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி சமர்ப்பிச்சு அது வச்சுட்டே பிராணாக்கலாம் அப்படின்னு ஆச்சு. இந்த விஷயம் பல கிரந்தங்கள் இருக்கு, மகாக்கள் பாஞ்சராத்த சமிதைகள்ல நிறைய இருக்கு. அதனால ஏற்படுது. அடுத்த 3, வைஸ்வதேவ இச்சோபாக்கிய சோதக இஜ்யா அப்படின்னா பெருமாளுடைய திருவாராதனம் அப்படிங்கிறது திருவாராதனத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒரு கர்மா. அப்போ இஜ்ஜைக்கு பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணுறோமோ அதை வச்சுட்டு வைஷ்ணவம் பண்ணணும், அது மீதியை நாம் சாப்பிடணும். இப்படி சொன்னால் எல்லா சாஸ்திரமும் சரியாயிடும். என்ன சாஸ்திரங்களில் ஒரு இடத்துல பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும்னு இருக்கு, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை தான் சாப்பிடணும்னு இருக்கு, வைஷ்ணவம் பண்ணி அதை தான் சாப்பிடணும் இருக்கு, இன்னொரு இடத்துல பிராணாக்கி ஹோத்திரம் பண்ணி அதை தான் சாப்பிடணும்னு இருக்கு. ஒன்னா கிடணும் இப்படி சொல்லியிருக்கேன், அப்போ அது எப்படி பண்றது, அப்போ பெருமாளுக்கு எப்படி நிவேதனம் பண்றதுன்னா கேள்வி வந்தது. சரி, எல்லாத்தையும் ஒன்னா கிடுங்கன்னு
பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதை வச்சுட்டே வைஸ்வரியம் பண்ணி அதே தினோத்திரம் பண்ணி அதையே சாப்பிடணும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்துடைய உற்சவம் அதையும் சொல்லப்படுகிறதுனால இது வந்து சரியா இருக்கு வைஸ்வதேவ யுஜ்யோபயுக்த போக்யதா வாக்கிய சோதிதா வைஸ்வதேவத்திலையும் வித்தியில் நாம் உபயோகித்த திரவியத்தையே நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கறத சாபித்து கொடுத்தவர் என்ன அர்த்தம் ஆனா பகவானுக்கு நிவேதனம் பண்றத திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டுருந்தா கடைசியில எதுவுமே நிற்காது சாஸ்திரங்கள்ல எப்பவுமே குதர்க்கமா விசாரம் பண்ணோம்னா அப்ப சாஸ்திர விஷயமே வராது அதனால முதல்ல சாஸ்திரம் சொல்றது அப்படியே ஏத்துக்கணும் ஏத்துல அதுவும் அதுக்கேற்ற மாதிரி தர்க்கம் பண்ணிக்கிறோம் நாம அதுக்கேற்ற பண்ணிக்கிறாங்க தவிர முதல்ல தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சா எதுவுமே நிற்காது ஏன்னா இப்படி மெதுவாக ஆரம்பிச்சு கொஞ்சமா தர்க்கம் பண்ணி இருந்தா கடைசியில் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு அதுல போய் நின்றுடும் ஆச்சியனா போறதுல போய் கொண்டு வந்து விடும் அதனால சாஸ்திரத்தை விசுவாசத்தோடு கூட தான் நம்ம அனுபவியும் அப்படி அணுகிறபடினால இந்த விஷயங்கள்லாம் ஏற்பட்டு அதனால விஷ்ணு நைவேத்தியத்தை வச்சுனே சாப்பிட்டு மரணம் அது வச்சுனே பிரமணம் அதை வச்சுனே வைஷ்ணவ மரணம் இதெல்லாம் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கார் அதையே சாப்பிடணும் அதே அப்படிங்கிறது அர்த்த திருநாமம் விஷ்ணு நைவேத்திய ஹார்தா நிவேத்தியாசன நிஷேதக்க இது ஒரு முக்கியமான விஷயம் பெருமாளுடைய பிரசாதத்தை இலையில பரிமாறின உடனே இலையில சாதிச்ச உடனே அதை ஹார்தலுக்கு நிவேதனம் பண்ணணும் ஹார்தல்னா ஹிருதயத்தில் இருக்கிற பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தரியாமையா பகவான் அதனால அந்த அந்த அந்தரியாமையா பகவானுக்கு நம்ம இலையில இருக்கக்கூடிய பிரசாதத்தை நிவேதனம் பண்ணணும் அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும் அப்படின்னு இப்போ பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணதா அந்தரியாமைக்கு நிவேதனம் பண்றது தேவ பிரசாதத்தை அந்தரியாமைக்கு நிவேதனம் பண்றதா எதை நிவேதனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒண்ணுதானே பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அதையே வைஷ்ணவம் பண்ணி அதையே வந்து இலையில சாதிச்சுட்டு அதையே நிவேதனம் பண்ணி பண்ணணும் முதல் ஜீ ஆராதனம் என்று ஒன்று பண்ற அது நித்தியபடி பண்ற ஆராதனம் அதுக்கப்புறம் நம்ம கீழே உட்காந்து சாப்பிட்றோம் இல்லையோ அதே ஒரு ஆராதனம் அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பகவானுக்கு பண்ற ஆராதனை அதனால இது முதல்ல பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம சாப்பிடணும் அப்படிங்கறத இந்த திருநாமம் சொல்றது விஷ்ணு நைவேத்திய ஹார்தானிவேத்திய அசல்கா விஷ்ணு நைவேதம் ஹிருதயத்தில் இருக்கிற அந்தரியாமைக்கு நிவேதனம் பண்ணாம சாப்பிடக்கூடாது அப்ப ஏற்கனவே தான் விஷ்ணுவுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு மறுபடியும் நிவேதனம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி இருக்க அப்படின்னா அதை பண்ணணும் நிவேதனம் பண்ணதே நிவேதித்த நிவேதனம் அப்படின்னு சொல்லுவா ஏற்கனவே நிவேதனம் பண்ணதான் மறுபடியும் நிவேதனம் பண்றது அது தோஷம் அது பண்ணக்கூடாது ஆனா சாஸ்திரம் சொன்ன இடத்துல பண்ணலாம் இது சாஸ்திரம் சொல்லி இருக்க அப்படின்னால இங்க தாராளமா சமர்ப்பிக்கலாம் ஹிருதி ஜாத்வா ஹரின் தஸ்தை நிவேதி அன்னம் சமாஹிதா அப்படின்னு வச்சனம் இருக்கு ள்ள இருக்கிற பகவான் ஹரிய தியானம் பண்ணி அவருக்கு அன்னத்தை சாப்பிடணும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு அதனால ஹிருதயத்தில் இருக்க ஹரிக்கு கொடுக்கலாம் ஏற்கனவே கொடுத்ததையே கொடுக்கலாம் அப்ப அது எப்படி எடுத்துக்கணுமோ அந்த அம்சத்தை அவர் எடுத்துவார் எப்பவுமே பிரத்யட்சமா இருக்கிற அம்சத்தை பெருமாள் எடுத்துக்கிறது கிடையாது பிரத்யா நம்ம அறுபடி பண்ணி பெருமாள் சமர்ப்பிச்சோம்னா அது குறைஞ்சி காப்படி அப்புறம் திரும்பி வருதுங்கிறது கிடையாது பின்ன பெருமாள் பிரத்யட்சமாக எடுத்துக்கிறது கிடையாது சாஸ்திரத்து மூலமா தான் தெரியுது பெருமாள் அதை சீக்கிரிக்கிறாருன்னு அதனால அந்த சாஸ்திரம்னா இது விஷயத்தையும் சொல்றது அவர் முதலையும் சமைச்சா முதலையும் சீகரிப்பார் ரெண்டாவது சமைச்சா ரெண்டாவது சீகரிப்பார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரம் தானே எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்கறது அதனால சாஸ்திரத்துக்கு எதிராக நம்ம வாதம் பண்ணக்கூடாது முதல்ல எதை சீகரிச்சா ரெண்டாவது எதை சீகரிச்சார்னா அதுக்கு ஆர்வத்திலாம் பதில் சொல்றாவா இன்னைக்கு பிரம்மா வந்து பிரத்யட்சமான அம்சத்தை எடுத்துக்கிறது கிடையாது பரோட்சமான அம்சத்தை எடுத்துக்கிறார் அந்த பிரசாதத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சில விசேஷங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணா பெருமாள் திருப்தியா கண்ணுக்கு தெரியாம இருக்கும்
அந்த பெருமாளே முன்னாடி வந்து நம்ம ஆத்துல இருக்க பெருமாளா இருந்து ஆராதனத்தை வாங்கிட்டு அவரே நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருந்துட்டு அந்தரியாமையா இருந்துட்டு அப்புறம் நாம பண்ற பிராணாதி ஹோத்திரம் முதலானதெல்லாம் அவரே ஏத்துக்கல. அதனால அவருக்கு இந்த தோஷம் வராது. நிவேதித்த நிவேதனங்கிறத அத சமிதையெல்லாம் அழகா விளக்குற இந்த விஷயத்த. என்ன கேட்டா எந்த அம்சத்தை அவர் எடுத்துக்கிறார் அப்படின்னா சூக்ஷ்மமான அம்சத்தை எடுத்துக்கிறாரா. சூக்ஷ்மான அம்சத்தை பெருமாள் எடுத்துக்கிற அப்படின்னால முதல்ல எந்த சூக்ஷ்மத்தை எடுத்துக்கணும், ரெண்டாவது எந்த சூக்ஷ்மத்தை எடுத்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். சூக்ஷ்மம்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம், நம்ம கண்ணுக்கு தெரியாததுக்கு சூக்ஷ்மம் அப்படின்னு பேர். அதனால சாஸ்திரம் சொன்னபடினாலையும் பெருமாளே தனக்கு சூக்ஷ்மமான அம்சத்தை எடுத்துக்கிற அப்படின்னாலையும் நிவேதித்த நிவேதனம் அப்படிங்கிற தோஷம் இதுல வராது. இந்த விஷயத்தையும் மகாபாரதமே நேரம் சொல்லி இருக்கு அப்படின்னா விஷ்ணு நைவேத்திய ஹார்த அனிவேத்திய அசன நிஷேதகா அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் அர்ச்சா ஹார்தாதி ரூப ஆசிரிய அவிரம்ச விசேஷவித். இப்பதான் அந்த கேள்வி கேட்டுக்கிறார், அர்ச்சாவதாரத்துல நிவேதனம் பண்ணதையே அந்தரியாமி அவதாரத்தில் இருக்க பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணணும்னு சொல்றவங்க ஆத்துல பெருமாளுக்கு திருவாரம் பண்ணச்ச பெருமாள் ஏற்றுக்கிறார். அப்புறம் நம்ம இவருக்கு ஹிருதயத்தில் இருக்க பெருமாளுக்கு எதை கொடுக்க போறோம், அதை அவர் ஏற்றுன்னு அப்புறம் எதை கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. அது கிடையாது அப்படிங்கிற, ஏன்னா அர்ச்சாவதாரத்திலேயே பெருமாள் எடுத்துக்கிறார், ஹார்த்தாவதாரத்திலேயே பெருமாள் எடுத்துக்கிறார். அது எந்த அம்சத்தை எடுத்துக்கோங்கிறது அவருக்கு தெரியும். பகவத்கீதையில கண்டன விஷயம் சொல்லும் போது அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணி நாம் தேகம் ஆசிரித்தாங்கிறார், நான் தான் வைஸ்வானரனா இருக்கேன், நான் தான் எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் வயிற்றுக்குள்ள அக்னியா இருக்கேன், அதனால அந்த அக்னியை பாவிச்சுட்டு ஆகுதி செய்யுங்கோ பிரசாதத்தை கொடுங்கோ அப்படிங்கிறார். அகம் வைஸ்வானரோ பூத்வா நான் தான் வைஸ்வானரனா இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால பெருமாளே இந்த விஷயத்த சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது ஒண்ணு. ஸ்தூலமான அம்சம் சூக்மமான அம்சம் இந்த ரெண்டு இருக்கும்போது சூக்மமான அம்சத்தை பெருமாள் எடுத்துக்கிறார், ஸ்தூலமான அம்சத்தை பெரிய அம்சத்தை அப்படியே நமக்கு திருப்பி கொடுத்துடுறார், அதை எடுத்துக்கிறது கிடையாது. அதனால எப்ப போய் எந்த சூக்ஷத்தை எடுத்துக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஆணை உண்ட விழாங்கனி போல அப்படின்னா விழாம்பிழத்த ஆணை காட்டுதுன்னா விளம்பரம் கொட்டையோட இருக்கும் தேங்காய் மாதிரி, கொட்டையோட ஆணை சாப்பிட்டதுன்னா அந்த கொட்டையோட கூடி அதுக்கு கொட்டையை எல்லாம் முறிக்க தெரியாது, கொட்டையோட கூட அது வெளியில் வந்துடும். அப்போ விலாங்கினி யானை சாப்பிடலையா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே இருக்கிறது சாப்பிட்டுருக்கும், இந்த கொட்டையை உடைக்காமல் கொட்டைக்குள்ளே இருக்கிறது சாப்பிட முடியும் யானையினால், அதுக்கு அப்படி ஒரு சக்தி. அந்த மாதிரி ஆணைக்கே எந்த சக்தி இருந்தால் பெருமாளுக்கு எந்த சக்தி இருக்கும், அவர் பிரசாதம் வெளியில் பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கும், மாறவே மாறாது, ஆனா உள்ள இருக்கிற சாரத்தை அவர் எடுத்துருவார். பிரத்யட்சமா பெருமாள் நிவேதனம் பண்ணா எடுத்துக்கலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது, சூக்ஷமான அம்சத்தை அவர் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறாங்கிறதுக்கு சாட்சி என்ன கேட்டா அதுக்கப்புறம் அந்த பிரசாதம் சுத்தமாயி நன்னாயிடும். பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சுன்னா அதுல ருச்சி கூடும், அதை வச்சு நம்ம நன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த அனுபவத்தில் சொல்றது உண்டு, பெருமாளுக்கு வேதனம் பண்ணாதான் நல்ல ருச்சியா இருக்கு, இல்லட்டா அவ்வளவு ருச்சி வரமாட்டேங்கிறது. அர்ச்சா ஹார்தாதி ரூப ஆசிரிய ஹவி ரம்ச விசேஷ வித்து, ரொம்ப சூக்ஷமான சாரமான அம்சத்தை பெருமாள் எடுத்துக்கிறார், அவரே அந்தரியாமிக்கு ஆராதனம் பண்ணும் போது ஸ்தூலமான அம்சத்தை அவர் எடுத்துக்கிறார். அந்தரியாமிக்கு நிவேதனம் பண்ணிச்ச அந்த பிரசாதம் மொத்தத்துமே அவருக்கு போய் சேர்ந்து வரலாம். இப்படி எல்லாம் ஆகம புஸ்தகங்கள்ல நல்லா வர்ணனம் பண்ணியிருக்கிறபடினால இதுல எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொன்னார். அடுத்து 476வது திருநாமம் அன்ய பிரயுக்த உபஜீவி பிராணாக்னி ஹவன கிரியா. இதுல பிராணாக்னி ஹோத்திரம் பத்தின ஒரு விஷயம் பிரசங்கா சொல்றேன், இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். பிராணாக்னி ஹோத்திரம் அப்படின்னா பிராணாயுஸ்வாக அபானாயுஸ்வாகன்னு சொல்லி சாதத்தை வாய்க்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு பிராணாக்னி ஹோத்திரம்னு பெயர். இது எந்த மந்திரத்தை வச்சு செய்யணும்னா அதான் பிராணாயுஸ்வாக அபானாயுஸ்வாகன்னு மந்திரம்.
சில பேர் என்ன பண்றா, எதுக்கு பிராணாயசா பானாயசாலாம் சொல்லணும், பெருமானை குடிச்சுதான் பண்றது. அப்போ வாசுதேவன் சங்கர்ஷன் பத்மநாபன் அனிருத்தன் முதலானவருடைய அவருடைய திருநாமத்தை எல்லாம் சொல்லி இந்த பிரசாதத்தை நாம ஏத்துக்கலாம். அப்போ பகவானுக்கே போய் சேரும், பிராணுக்கு போய் சேர்ந்து பகவானுக்கு போகணுங்கிறது இல்லை, சாட்சாத்தாவே பகவானுக்கு போயிடும். அதனால அந்ய பிரயுக்த உபஜீவி பிராணாக்னி ஹவன கிரியா, பிறர் வந்து செய்யற பிராணாக்னி ஹோத்திரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த பிரயோகத்தையும் அனுசரிச்சு பிராணாக்னி ஹோத்திரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஸ்தாபிச்சவர். பாஸ்கராத்திரத்துல அந்த ஆகமத்தை பின்பற்றி இருக்கா சில பேர் வாசுதேவன் பத்மநாபன் சங்கரன் அனிருத்தன் இவ்வாறு திருநாமத்தை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணுவான் வாயில. ஆனா நாமளா அப்படி இல்லாது பிராணாயஸ்வாக மந்திரத்தையே வச்சுட்டு உபயோகிக்கிறோம். முக்கான விஷயம் அதுக்குள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமையில இருக்கக்கூடிய பகவான் தான் அதை ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது. அடுத்த திருநாமம் சடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணாக்னிஹோத்ரக. சில விஷயங்கள்லாம் பிரசங்காத்து சொல்ற பிரசங்கத்தில் இப்ப ஞாபகம் வர்றபடினால உடனே சொல்லிடுறேன். அது எதுக்கு இங்க சொன்ன அப்படின்னு கேட்கக்கூடாது, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா பிரசங்க அப்படின்னா அது விஷயத்த சொல்லாம இருக்க முடியல, அதனால சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு பிரசங்கம் என்னது. அதே மாதிரி அநேக விஷயங்கள் இப்ப சொல்லிட்டு வர அதெல்லாம் சடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணாக்னி ஹோத்ரகான்னு திருநாமம். இது பல அர்த்தங்கள் இருக்கு. சடகோபன்னா நம்மாழ்வார், பெருமாளுக்கு நிவேதம் பண்ணேத அதை நம்மாழ்வாருக்கு நிவேதம் பண்றது கோயில்லாம் வழக்கம் உண்டு. அந்த ஆழ்வார் ஆச்சாரியார் நம்மாழ்வார் முதலானுக்குதான் நிவேதம் பண்ணதை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாமா, பெருமாளுக்கு நிவேதம் பண்ணதை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாம்ங்கிறது சரி, ஆழ்வார்களுக்கு நிவேதம் பண்ணதையும் வச்சு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி வரைச்சேன். தாராளமா பண்ணலாம் அப்படிங்கிற என்ன காரணம் அப்படின்னா, மகான்கள் எல்லாரும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். அவளும் மகான்களும் ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு நிவேதம் பண்ண பிரசாதத்தை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற அப்படின்னால அதுவே பிரமாணமாக இருக்கும். கரண சடகோபாதி நைவேத்திய சடகோபன் முதலானவர்கள் நைவேத்தியம் பண்ணது வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாம்ங்கிறத சாதிச்சவர் என்ன அர்த்தம். இந்த திருநாமத்துக்கு பல அர்த்தம் உண்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் எழுதியிருக்காங்க. ஆன்மீக வியாக்கியானத்தில் சின்னாண்டவனாக ஒரு வருஷம் அழைச்சிருக்கேன், நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களுக்கு சமர்ப்பிச்ச பிரசாதத்தை வச்சுன்னு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாமா இல்லை அதுக்கு வேற ஒரு சாதம் தனியாக பண்ணிக்கலாமா இன்னும் கேள்வி வரைச்சு. வேற ஒரு பிரசாதம் பண்ணணும் சாஸ்திரத்தில் சொல்லலை, அதனால் பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணதை வச்சுட்டு, அதாவது நம்மாழ்வாருக்கு நிவேதம் பண்ணதை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணலாம் அப்படிங்கிற. பொதுவாக கோயில்களில் மாத்திரம் இல்லை, ஆத்துலேயும் கூட ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு நிவேதம் பண்ணுறது உண்டு. மனசுக்குள்ளையாவது வாழ நினைச்சுண்டு பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி நம்ம ஆச்சாரியன் வர இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையில் எல்லாருக்குமே நிவேதனம் பண்ணணும் அப்படின்னு, அதை வச்சு தான் பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணணும். இவ்வாறு ஆச்சாரியாளுக்கு கொடுத்துட்டு ஆழ்வாருக்கு கொடுத்து அப்புறம் பிற தேவதைகளுக்கு கொடுக்கலாமா இந்த கேள்வி இங்கே வராது, என்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னால அப்படிங்கிறது தான் பதில். இன்னொரு விதமும் அர்த்தம் சொல்லலாம், சடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணாக்னி ஹோத்ரகா அப்படின்னா பிராணாக்னி ஹோத்திரம் நாம் சாப்பிட்றதுக்கே பேர். பிராணாயஸ்வாகம் முதல்ல அஞ்சு சின்னதாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன் தானே சாப்பிட போகிறான், நம்மாழ்வாருக்கு நிவேதனம் பண்ணதை வச்சுட்டு பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொன்னவர். அப்படின்னா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், நம்மாழ்வாருக்கு நிவேதனம் பண்ணச்ச பிராணாக்னி ஹோத்திரம் பண்ணி வைக்கணும் அவருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். பிராணாயஸ்வாகா அபானாயஸ்வாகான்னு பிரசாதத்தை ஆழ்வார் ஆச்சாரியாளுக்கு இந்த பிராணாயஸ்வாகம் முதலான மந்திரங்கள்னாலே அவளுக்கு பிரசாதத்தை சாந்திக்கணும். ஆக இப்படி பல அர்த்தங்கள் இந்த திருநாமத்துக்கு சொல்லலாம் போல இருக்கு. இந்த திருநாமத்தில் முக்கியமான விஷயம் சதகோபாதி இன்னும் நம்மாழ்வார் முதலானவர்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க, இதில் நம்மாழ்வார முதல்ல எடுத்திருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மாழ்வாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு பொதுவாக ஆழ்வார் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையா,
எல்லா ஆழ்வார்க்கும் நிவேதனம் பண்ணிட்டு அப்ப அதை வச்சுட்டு ஹிருதயத்துல அந்தரியாம இருக்கிற பகவானுக்கு ஆராயம் பண்ணலாம், அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மாழ்வார் அப்படின்னு அவர் பேர் எடுத்திருக்கார் சடகோபன். இந்த காரணம் என்னன்னா அவர் விஷயத்துல நிறைய பேர் கேள்வி கேட்கிறார். நம்மாழ்வார் பிராமணர் கிடையாது, அப்ராமணர். ஆச்சாரியர்கள் மொத்த பேருமே பிராமணர்கள் தான், ஆழ்வார்கள் தான் பல விதமா இருக்கான். அப்போ நம்மாழ்வார் பிராமணர் இல்லையே, அதனால அவருக்கு நிவேதனம் பண்ணதை நாம சாப்பிடலாமா இன்னும் கேள்வி. அதுக்குதான் பதில் சொல்ற சடகோபாதி நெய்வேத்யா. நம்மாழ்வார் மாத்திரம் இல்லை, இன்னும் இது மாதிரி யார் இருக்காரோ திருப்பானார்தான் முதலானவர் சொல்லிதான் அவளுக்கு நிவேதம் பண்ணது வச்சுட்டு நாம சாப்பிடலாம், பிராணாதி போக்கம் பண்ணலாம் அப்படிங்கறத ஸ்தாபிச்சு வரலாம். ஆழ்வார்கள்லாம் யுத்த சூரியனுடைய அவதாரங்கள் அப்படின்னு சுவாமி தேசிகள் சதவீதம் என்று சாதிக்கிறார். நம்மாழ்வார் முதலானவர்கள்லாம் ஏதோ நம்மள மாதிரி மனுஷ லோகத்துல வந்து மனுஷன் மாதிரி ரெட்டுக்கு ரெண்டு காலோட சஞ்சரிக்கிறாளே அப்படின்னு நினைக்கக்கூடாதான். இவெல்லாம் விசேஷமானவர்கள், ஆழ்வார்கள்ல நித்திய சூரியனுடைய அவதாரம். அதனால அவளுக்கு பசி முதலானதெல்லாம் கூட இருக்காதா இருக்கும். நம்மாழ்வார் யோகத்தில் தானே இருந்த ஆழ்வார்களுடைய பெருமையை பற்றி சரியா தெரியாதவாள்லாம் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்கிறார். நம்மாழ்வாருடைய பிரபாவமும் பிறந்த அண்ணிலேருந்தே ஆரம்பித்து யோகம் பண்ணக்கூடிய அளவு நம்மாழ்வாருக்கு பிரபாவம் இருந்திருக்கு. பகவானையே யோகத்தில் சாட்சாத்காரமாக நேராக பார்க்குற அளவு இவருக்கு பிரபாவம் இருந்திருக்கு. ஆனால் கூட அதெல்லாம் விட்டுட்டு இவர் சரணாகி தான் பண்ணியிருக்கார். ஆக ரெண்டு விஷயம், ஒன்று ஆழ்வாருக்கு நிவேதம் பண்ணதை வச்சுட்டு பிராணாதி ஹோத்திரங்கள்லாம் பண்ணலாமா, நம்ம அந்தரியாமைக்கு ஆறாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். வசனம் சொல்லியிருக்கு, வசனம் சொல்லியிருக்கிறதுனால பண்ணலாம். அப்புறம் இதுக்கேற்ற மாதிரி தர்க்கம் தான் ரெண்டாவது விஷயம். இப்போ தர்க்கம் இதுக்கேற்ற மாதிரி தர்க்கம் என்னன்னு கேட்டால், நம்மாழ்வார் இப்படி போட்டவர் சாதாரணமானவர் கிடையாது, அவர் ஏதோ அந்தியர் அப்படின்னு பிராமணர் இல்லை அப்படின்னு நாம் சொல்கிறோமே தவிர உண்மையில் அவர் பெரியவர், ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரிய அவதாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே சுவாமி தேசிகன் சததூஷணியில் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுங்க. இப்போ நம்மாழ்வாருக்கு பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு வைப்போம். ஒரு விக்கிரம், விக்கிரகத்தில் நம்மாழ்வார் வேலை பண்ணி அதை பிரதிஷ்ட பண்ணணும். இப்போ அந்த விக்கிரகத்தில் யஜ்னோபீதமாக பூணம் சமர்ப்பிப்பாளா அப்படின்னா சமர்ப்பிக்க மாட்டான், ஏன்னா அவர் பிராமணர் இல்லை அப்படிங்கிற அப்படின்னால பூணம் சமர்ப்பிக்கிறது கிடையாது. ஆனால் ஐயோ அவர் ஆழ்வார் அவதார காலத்துல ஒரு 30 வருஷம் நோ இருந்தார், அந்த சமயத்துல பிராமணர் இல்லாக்கா என்ன, அவர் சீவந்தலோகத்துக்கு போன அப்புறம் என்ன ஜாதி இருக்காங்களா, ஒன்றும் கிடையாது. அதனால யஜ்னோபவீதம்லாம் சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டா, அவருக்கு தாராளமா நித்திய சூரியனான அப்படின்னால அவருக்கு எல்லாம் சமர்ப்பிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா நம்ம அடையாளத்துக்காக நம்ம சில பிரக்கிரியெல்லாம் வச்சிருக்கோம். அவர் முன்னாடி இருக்கச்சு எப்படி இருந்தாரோ அதையே அவருக்கு சமர்ப்பிச்சுட்டா அடையாளம் நல்லா வரும். ஆழ்வார்கள் 12 பேர் வரிசையை எழுதியிருந்தாருன்னா, இது நம்ம ஆழ்வார், இது திருப்பான ஆழ்வார், இது பெரிய ஆழ்வார் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும். இது தொண்டடி பெரிய ஆழ்வார் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பா. ஆனால் திருப்பான ஆழ்வார் கையில் அந்த நாம கீர்த்தனத்துக்காக பஜனை பண்ணுறதுக்காக அந்த சாதனங்களை கையில் வச்சுருப்பார். நம்மாழ்வார் யோகம் பண்ணுறவராக உட்காந்து இருப்பார். தொண்டடிப்புடைய ஆழ்வார் பூங்குடலையே தோல்ல வச்சிருப்பார். இப்படி இவாளுக்கு இல்லாமான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா, அவளுடைய அவதார திசையில அவ எப்படி இருந்தாங்கிறது வச்சுன்னா அடையாளம் விக்கிரத்துல பண்ண முடியும். விரதம் ரொம்ப சிரேஷ்டராச்சு அப்படிங்கிறதுனால மாத்தி எல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு உபரக்ஷணாகாரம் என்ன பெயர், முன்னாடி என்ன அடையாளம் இருந்ததோ அதை வச்சு நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த மாதிரி அடையாளத்தோடு திவ்யவங்களை விக்கிரகத்தை அவளுக்கு பிரதிஷ்ட பண்ணுற வழக்கம். எதுக்க கூட இப்போ அவ கேள்வி கேட்கறது என்ன கேட்டால், இவங்க நம்மாழ்வார் விக்கிரகத்தை நீங்கள் பூஜனை பண்ணுறங்களே, நம்மாழ்வார் பிராமணரா அப்ராமணரா,
நம்மாழ்வாருடைய விக்கிரகத்துக்கு போனது உண்டா கிடையாதா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வருது. நம்மாழ்வார் நித்திய சூரி பிராமணர் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டினர். அவர் அவர் விக்கிரகத்துக்கு போனது உண்டா கிடையாதான்னா, ஒரு அடையாளத்துக்கு போனது இல்லாம தான் இருக்கும். ஏன்னா அவர் எந்த அவதாரத்தில் அடையாளம் பண்ணாரோ, எப்படி ராமன் அப்படின்னா அவருக்கு வில்லு தான் சமர்ப்பிக்கிறோம். ராமனுடைய திருக்கையில் வில்லு இருக்கணும். வில்லு இல்லாமல் வெறும் சண்ட சக்கரத்தை கொடுத்துட்டு ராமன் அப்படின்னா ஜனங்கள் நம்ப மாட்டான், நமக்கே சந்தேகம் வந்துடும். அதனால் அந்தந்த அடையாளம் ஒன்று இருக்கும். பெருமாளுக்கு எல்லா ஆயுதமும் இருந்தால் கூட ஸ்ரீ ராமனை பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தாருன்னா அப்போ வில்லோட பிரதிஷ்டை வரும். அதுதானே அந்த மாதிரி நம்மாழ்வாரை பிரதிஷ்டை பண்ணுறதா இருந்தாருன்னா அவருக்கான அடையாளத்தோடு கூட அவரை பிரதிஷ்டை பண்ணணும். அதனால் நம்மாழ்வாருக்கு எஜ்ஜ உயிரெல்லாம் காட்ட மாட்டான். இப்போ எஜ்ஜோவீதம் இல்லாத கூட நம்ம எப்படி செய்திக்கலாம் அப்படின்னா, அதுதான் கேள்வி கேட்கக்கூடாது, சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால சடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணா கிரகோத்திரதா, இந்த மாதிரி வாதங்கள்லாம் நிறையா வந்தால் கொஞ்சம் உறக்க சத்தம் போட்டு தேசிகன் கண்டிக்கிறார். உங்களுக்கெல்லாம் பக்தி இருக்காது, பக்தி இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் புரியாத போகாது அப்படிங்கிறாங்க. நித்த சூரியனுடைய அவதாரங்கள் ஆழ்வார்கள் அப்படிங்கிறது தேசம் ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்க. அதனால் இந்த திருநாமத்தின பொதுவாக ஆழ்வார் அப்படின்னு சொல்லாமல் சடகோபாதி நைவேத்திய அப்படின்னு நம்மாழ்வார் எடுக்கிறார் முதல்ல, அதுக்கு இதுதான் தாற்பயமாக இருக்கும்னு தோன்றும். ஏன்னா நம்மாழ்வாருக்கு மேலே அவள் என்ன கேள்வி எல்லாம் கேட்குறாளோ, இப்போ ஒரு பெரியாழ்வாராக இருந்தால் வச்சுக்கோங்க, அதில் கேட்க மாட்டான். பெரியாழ்வார் வந்து உத்தமமான பிராமணர், ஜெஜகுல திலகம் தம் விஷ்ணுஜித்தம் நமாமி என்ன அவர் தஞ்சினவர். யாகங்கள்லாம் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தால் பெரியாழ்வார் தான் கேட்பாளாம். அந்த காலத்தில் வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்தம் சொன்னவாலை அப்படிங்கிறார். வேத பயன் கொள்ளவல்ல விட்டு சித்த, வேதத்தினுடைய பிரயோஜனம் அனுஷ்டானம், யாகாதி அனுஷ்டானங்கள் இதெல்லாம் அவர் கையில் வச்சுட்டு இருக்கலாம். அதனால் பெரியாழ்வார் பிராமணர், நம்மாழ்வார் அப்ராமணர், திருப்பானாழ்வார் அப்ராமணர், சில பேர் வந்து அயோனிஜமான அவதாரம், அவதாரங்கிற ஸ்பஷ்டமாக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்ரீனுடைய உதரத்துலேருந்து வந்தவா கிடையாது அப்படி சில பேர் இருக்கா. அதனால் இதெல்லாம் அவதார ரகசியம். அவதார ரகசியம்னா இந்த ரகசியத்தை ரொம்ப ஆராயக்கூடாது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு போனால் கடைசியில் அவன் நாசம் ஆகிடுவான்றது மகாபாரதத்தில். சிலதெல்லாம் ஒரு லெவலில் நிறுத்திக்கணும். அதாவது இப்போ என்ன கேட்டால் ஆழ்வார்கள்லாம் நித்தியசூரிகள் அப்படிங்கிறத வச்சுட்டு அதை அனுசரித்து சில தர்க்கங்கள்லாம் பண்ணி யுக்திகளை வச்சு இந்த அர்த்தத்தை தீர்மானம் பண்ணிக்கணும். ஆழ்வார்கள் நித்தியசூரிகள் அவதாரங்கள், அவளுக்கு நிவேதனங்கள்லாம் தாராளமாக பண்ணலாம், அவளுக்கு நிவேதனம் பண்ணதை எடுத்து வச்சு நாம் உபயோகிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சாபிச்சிருக்கேன். சடகோபாதி நைவேத்திய சார்த்த பிராணா திஹோத்ரகா அப்படின்னு இந்த திருநாமம் 477வது திருநாமம். இதோடு கூட சச்சரித்த ரக்ஷா அப்படிங்கிற விஷயம் முடியுது. அதுக்கப்புறம் நிக்ஷேப ரக்ஷா என்ன புஸ்தகம் எடுத்து சொல்ல போகிறேன். நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு நிக்ஷேபம் அப்படின்னா சரணாகதி, சரணாகத்தையே காப்பாற்றி கொடுக்குற இந்த கிரந்தத்தில். இந்த நிக்ஷேப ரக்ஷா பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அழகாக ஒரு ரெண்டு திருநாமம் இருக்கு. நாச விம்சதி சங்கிப்த நிக்ஷேபா அபேட்சிதா சிலஹா சங்கிப்த நியாச வித்யாங்க ஸ்ரீ நியாசதசக பிரதே பிரதா. நியாச விஷயத்தில் நியாசம்னா பரநியாசம், பரநியாசனா சரணாகதி. சரணாகதி விஷயத்தில் சுவாமி தேசிகன் மூணு ஸ்தோத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன். நியாச திலகம், நியாச விம்சதி, நியாச தசகம் அப்படின்னு இது நம்ம முன்னாடி கொஞ்சம் பார்த்துருக்கோம். நியாச திலகம் அப்படிங்கிறது ரங்கநாதன் விஷயத்தில் பண்ணிருக்கேன். நியாச தசகம் அப்படிங்கிறது திருமல் பேரவிழாதன் விஷயமா இருக்கு. அதனால் சரணாகதி பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே இந்த புஸ்தகத்து மூலமாக நல்லா தெரிஞ்சுக்க முடியும்.
நியாச விம்சதி சங்கிதா, அதான் சொல்ற நியாச விம்சதி அப்படின்னு கிரந்தம் இருக்கு, ஒரு ஸ்தோத்திரம். அது 20 ஸ்லோகம் தான் இருக்கு. விம்சதினா 20 தான் அர்த்தம். அந்த 20 ஸ்லோகத்துல தேவையான எல்லா விஷயத்தையும் அடக்கினவர் என்ன அர்த்தம். நியாச விம்சதியில சரணாகதி பத்தி நல்லா இருக்கு. ஆச்சாரிய லட்சணம், சிஷ்ய லட்சணம், ஆச்சாரியம் செய்யும் உபகாரம், இது மொத்தம் அதுல இருக்கு. அதனால சரணாகதிக்கு வேண்டியது எல்லாம் நியாச விம்சதியில் எடுத்து உரைத்தவர் அப்படிங்கிறது இந்த திருநாமத்தை அர்த்தம். அடுத்த திருநாமம் சங்கித்த நியாச வித்யாங்க ஸ்ரீ நியாச தசக பிரியா. அடுத்து நியாச தசகம் என்னொரு புஸ்தகம் பண்ணியிருக்காரு, இன்னொரு ஸ்தோத்திரம். நியாச விம்சதினா 20 அர்த்தம். நியாச விம்சதி மாதிரி நியாச தசகம் இன்னொரு புஸ்தகம் இருக்கு. அதுலேயும் நியாச வித்யா பற்றி, அதாவது பரநியாசத்தை பற்றி தான் ஸ்தாபிச்சிருக்கார். சங்கித்த நியாச வித்யாங்க ஸ்ரீ நியாசதர்சக பிரியா. பரநியாசத்துக்கு தேவையா இருக்கக்கூடிய நியாசதர்சகம் அப்படிங்கிறதை எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம். நிக்ஷேப ரக்ஷாக்கிருத நியாச நிஷேத நவகாந்தக. 680வது திருநாமம் நிக்ஷேப ரக்ஷாக்கிருத. நிக்ஷேப ரக்ஷா என்ற புஸ்தகத்தை செய்தவர் என்ன அர்த்தம். நியாச நிஷேத நவகாந்தகா அப்படிங்கிறத இருக்கு. சரணாகதியை நிஷேதம் பண்ணக்கூடிய 9 விஷயங்கள், 9 கேள்வி கேட்கிற அதுல அந்த புஸ்தகத்துல 9க்கும் மறுப்பு சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். ஆனா நியாச தசகத்தை பிரதிஷ்டாபனம் பண்ற, இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டா எல்லாம் வரும் அப்படிங்கறத ஸ்தாபனம் பண்ணி வச்சபடினால இந்த திருநாமம் நியாச நிஷேத நவகாந்தகா இந்த திருநாமம். இந்த திருநாமத்தில் சொன்ன விஷயத்தையும் தொடர்ந்து நிக்ஷேப ரக்ஷால என்ன விஷயம் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இனிமே பார்க்கலாம். நமக்கு சரணாகதியில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இனிமேல் வரப்போகுது. நிக்ஷேப ரக்ஷால அதான் இருக்கு. சமாசயனம் அப்படிங்கிறது பண்ணச்சு அதில் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம சரணாகதி அப்படின்னும் போது அதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இனிமேல் பார்க்க போகிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.